கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, மன சோர்விலிருந்தும் மன பயத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 38:6 சொல்கிறது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இந்த நாளிலும் யாரோ ஒருவராக இருக்கலாம். ஆண்டவரே, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி நிற்கிறேன்ப்பா, நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று சொல்லி மனபாரத்தோட மனபயத்தோட மனசோரோடு காணப்படுகிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அன்னால் தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுத ஒரு ஸ்திரீ, அன்னால் நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். அவள் குழந்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்றவள். ஆண்டவரே, நிந்தை அவமானங்களை சுமந்து கொண்டு நிற்கிற ஒரு ஸ்திரீயின் அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அருளினார். அதன்படியே கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். எலியா என்ற ஒரு மனிதன், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்ட வல்லமையான ஊழியக்காரர், அவர் யெசபேலின் வார்த்தையினால் மனமடிந்து மன பயத்தினால் போகிறார். அப்பொழுது ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்கிறார். சூழ்நிலையை பார்த்து ஒரு மனதில் ஒரு பயம் அவருக்குள்ளாய் வந்துவிட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனால் எலியாவை கொண்டு தேவன் பெரிய திட்டம் வைத்திருந்தார். 3 பேரை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல இருந்தது. ராஜாக்களையும் தீர்க்கதரிசனையும் உருவாக்குற ஒரு திட்டம் இருந்தது. அது நிமித்தமாய் எலியாவை என்ன பண்ணுறார், தேற்றுகிறார். எலியாவின் காயங்களை கட்டுகிறார். எலியாவை பலப்படுத்துகிறார். எலியாவின் பயத்தை எடுத்து போடுகிறார். எலியா கடந்து போகும்படியாய் தேவ பலத்தினால் நிரப்புகிறார். இன்னைக்கு உங்களை கொண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை யாராவது ஒருத்தர், ஆண்டவரே போதும் அப்பா, என் வாழ்க்கையில் நான் இருந்தது போதும் என்று நினைக்கிறீங்களா? பிரசங்கி 7:17 சொல்கிறது, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார் இந்த நாளில், எதற்கு ஒரு மனபயம், எதற்கு ஒரு டிப்ரெஷன், எதற்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எதற்கு காலத்திற்கு முன்பே சாக வேண்டும் என்று எண்ணம்? உங்களை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம் மகா பயங்கரமானதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 34:18 சொல்கிறது, நொறுங்கொண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா? நீங்க எவ்வளவு தூரம் நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். 147 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று. இன்னைக்கு இருதயத்தில் காயப்பட்டு, இருதயத்தினால வேதனைப்பட்டு, இன்னைக்கு நிந்தனையோடு, அவமானத்தோடு, வெட்கத்தோடு, இல்லை மன போராட்டத்தோடு, மன சோர்வோடு கலங்கி நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இருதயம் நொறுங்குண்ட உங்களுடைய எல்லா காயங்களையும் நான் குணமாக்குவேன், உங்கள் காயங்களை நான் கட்டுவேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானம். இந்த நாளிலும் எந்த பிரச்சனையில போராடி கொண்டு இருக்கிறீர்கள், எந்த மனசோர்வில் துவண்டு கொண்டு இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில வேதனைப்பட்டு ஒடுங்கி கொண்டு இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலை தினமும் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய சமாதானம் இன்னைக்கு நதி போல உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஆவியானவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உங்களுக்கு, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு வீடத்தில் வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களுக்கு இந்த நாள் வெறுமை அல்ல, அது நிறைவான ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்த இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆமென்.